நீங்கள் பார்க்குறது வந்து புகாரி இமாம் அவங்க வந்து கொடுத்த நூல் ஆதாரத்தில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கருஞ்சீரகத்தை பற்றி என்ன ஆதாரப்பூர்வமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ அதோடைய விவரத்தை 6ஆம் பாகத்திலேருந்து இப்போ நம்ம வந்து எடுத்து வாசிப்பாங்க. அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதெல்லாம் வந்து ஆதார குறிப்பாக இருக்குது, நம்ம மூதாதையர்கள் நம்ம கொடுத்த முக்கியமான ஆதார குறிப்பில் இருக்குது. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்கு வந்து என்றைக்கும் பொய்யானது கிடையாது. அதனால் இதை கொஞ்சம் நம்ம அது நடைமுறைக்கு கொண்டு வந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் இப்பொழுது கருஞ்சீரகத்தை பற்றி புகாரியில் என்ன கூறியுள்ளது என்று பார்ப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருஞ்சீரக விதையில் சாமை தவிர மற்ற எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் உள்ளது என்று கூறினார்கள். இப்னு ஜிஹாப் அஸ்ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள், சாம் என்றால் மரணம் என்று பொருள். நூல்கள் புகாரி 5688, முஸ்லிம். அல் ஹப்பத்துஸ் சௌதா என்றால் பாரசீகத்தில் ஜூனீஸ் கருஞ்சீரகம் என்று பொருள். இதற்கு இந்திய சீரகம் என்று சொல்லப்படுகிறது. இது முற்றிலும் அதிகமான பயன்களை கொண்டது. அது எல்லா நோய்களுக்கும் மருந்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆகவே அது தன் இறைவனின் கட்டளைப்படி எல்லாவற்றையும் அழித்துவிடும். அத்தியாயம் 46:25 என்று அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான். அதாவது எல்லா பொருள்களும் அத்தோடு அவற்றை சார்ந்தவையும் அழிவுக்குள்ளாயின. புகாரி 5687. காலித் பின் சஅத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது, எங்களுடன் காலித் பின் அப்சர் ரலியல்லாஹ் அவர்கள் இருக்க நாங்கள் பயணம் புறப்பட்டோம். வழியில் காலிஃப் ரலியல்லாஹ் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். அவர்கள் நோயாளியாக இருக்கும் நிலையிலேயே மதினாவுக்கு சென்றோம். காலிஃப் ரலியல்லாஹ் அவர்களை இப்னு அபி அத்திக் ரலியல்லாஹ் அவர்கள் உடல் நலம் விசாரிக்க வந்தார்கள். அப்போது அவர்கள் எங்களிடம் பின்வருமாறு கூறினார்கள், இந்த சின்னஞ்சிறு கருப்பு வித்தை கருஞ்சீரகத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். இதிலிருந்து 5 அல்லது 6 வித்துக்களை எடுத்து தூளாக்கி எண்ணெய் பிழிந்து அவருடைய மூக்கில் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் அதன் எண்ணெய் சொட்டுகளை விடுங்கள். ஏனெனில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் என்னிடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த கருஞ்சீரகம் எல்லா நோய்களுக்கும் நிவாரணமாகும், சாமை தவிர என்று கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன் என தெரிவித்தார்கள். நான் சாம் என்றால் என்ன என்று அவர்களிடம் கேட்டேன். அதற்கு அவர்கள் மரணம் என்று பதிலளித்தார்கள். இக்கருஞ்சீரகம் குளிர்ச்சியான எல்லாவித நோய்களுக்கும் பயனளிக்கக்கூடிய அருமருந்தாகும். அத்தோடு காய்வுத்தன்மையுடைய வெப்பத்தால் உண்டாகும் நோய்களுக்கும் அருமருந்தாகும். எனவே இதை குறைந்த அளவே சாப்பிட்டவுடன் ஈயத்தன்மையுடைய குளிர்ச்சியான மருந்துகளின் ஆற்றலை இது உடனடியாக உடலினுக்குள் ஊடுருவி செல்ல துணை புரிகிறது. மேலும் அந்நோயை குணப்படுத்தி விடுகிறது. இந்த கருஞ்சீரகம் 2ஆம் நிலை வெப்பமும் காய்வுத்தன்மையும் உடையது. குரட்டையும் நீக்கக்கூடியது. வழுக்கை தலை குரட்டை குறைபாட்டை நீக்கக்கூடியது. தொழுநோய், 4 நாட்களுக்கு 1 முறை விட்டுவிட்டு வரும் காய்ச்சல், சளிக்காய்ச்சல் உள்ளிட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடியது. இரத்த நாள அடைப்புகளை நீக்கக்கூடியது. வாயுக்களை வெளியேற்றக்கூடியது. இறைப்பையின் ஈரத்தன்மையை உலர்த்தக்கூடியது. கருஞ்சீரகத்தை நன்றாக தட்டி அதை தேனோடு குழைத்து வெந்நீரில் குடித்தால் சிறுநீர் பையிலும் சிறுநீரகங்களிலும் உள்ள கற்களை கரைத்துவிடும். இதை தொடர்ந்து பல நாள்கள் குடித்து வந்தால் சிறுநீர் பிரிதல், மாதவிடாய் வெளியேறுதல், பால் சுரத்தல் ஆகியவை செவ்வையினை நடைபெறும். தட்டி பிழிந்தெடுத்த கருஞ்சீரகச் சாற்றை புளிக்காடியோடு சூடுபடுத்தி வயிற்றின் மீது தடவி வந்தால் அது வயிற்றிலுள்ள புழுக்களை கொன்றுவிடும். குளிர்ச்சியால் ஏற்பட்ட தும்மல் குணமாக்க கருஞ்சீரகத்தை தட்டி 1 துண்டு துணியில் கட்டி தொடர்படியாக முகர்ந்து வந்தால் போதுமானது. யூடியூப்ல யாஹூ மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு போட்டீங்கன்னா சேனல்குள்ள போவோம். ஹோம்ல இருக்கும் வீடியோக்குள்ள போனீங்கன்னா
அதில் ஃபுல்லாக எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருப்போம்.